வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் பரமபத வாசல் திறப்பு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் உள்ள வைணவ தலங்களில் பரமபத வாசல் திறப்பு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நான்கு டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோயில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னையில் நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ். கோரிக்கையை ஆராய குழு அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் உறுதியை ஏற்று முடிவு. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 38 விழுக்காடாக உயர்வு. புத்தாண்டு பரிசாக அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஐஏஎஸ் அதிகாரிகள் 46 பேருக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு. 45 காவல்துறை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. தேர்தல் ஆணைய கடிதத்தை அதிமுக அலுவலகம் திருப்பி அனுப்பிய விவகாரம். இந்திய தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படியே கடிதம் அனுப்பியதாக சத்யபிரதா சாஹூ விளக்கம். புத்தாண்டை ஒட்டி களை கட்டிய சுற்றுலா தலங்கள். கடற்கரை பூங்காக்களில் குவிந்த பொதுமக்கள். புதுக்கோட்டையைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர் சீனாவில் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. உடலை சொந்த ஊர் கொண்டு வர உதவும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.